தோழர் பிஆர் அவர்களுடைய முதலாவது நினைவு சொற்பொழிவில் பேசுவதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெருமையாக கருதுகிறேன். இந்திய கம்யூனிச இயக்கத்தினுடைய மிக உயர்ந்த முன்னோடியாக தோழர் பிஆர் அவர்கள் திகழ்ந்தார். நவரத்னங்களில் ஒருவராக மார்க்சிஸ்ட் கட்சி உருவான போது இருந்த 9 அரசியல் தலைமை குழு உறுப்பினர்களில் ஒருவராக கட்சிக்கு வழிகாட்டுகிற முன்னோடியாக அவர் இருந்தார். அவரை நான் முதலில் சந்தித்த போது மாணவனாக இருந்தேன். அவரை சந்திப்பதற்கு முன்னாலேயே அவருடைய பன்முக பரிமாணங்கள் குறித்து நிறைய தெரிந்து கொண்டேன். நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். என்னுடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாக மயிலாப்பூரிலே இருந்தது. சிபி கோயில் தெருவிலே அந்த வீட்டிலே என்னுடைய அம்மாவும் அங்குதான் பிறந்தார். அதே வீட்டில்தான் பின்னாலே நான் பிறந்தேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நீண்டகால கூட்டு குடும்பமாக நாங்கள் அங்கு வசித்து வந்தோம். என்னுடைய மாமா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், கல்லூரி படிக்கிற காலத்திலேயே வகுப்புகளை கட் செய்துவிட்டு நாங்கள் வேகமாக ஒரு இடத்திற்கு போவோம், எங்கே என்று சொன்னால் தோழர் பிஆர் பேசுகிற பேச்சை கேட்பதற்காக வகுப்புகளை கூட புறக்கணித்துவிட்டு நாங்கள் செல்வோம் என்று அவர் அடிக்கடி சொல்வார். அந்த அளவுக்கு இளைஞர்களை ஈர்க்கக்கூடியதாக தோழர் பிஆர் அவர்களுடைய நடவடிக்கைகளும் பேச்சும் அமைந்தது. சொல்லப்போனால் என்னுடைய மாமா கம்யூனிச இயக்கத்திற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர். அப்படிப்பட்டவர்களை கூட ஈர்க்கிற ஆற்றல் அருமை தோழர் பிஆர் அவர்களுக்கு உண்டு. தோழர் பிஆர் அவர்களுடைய பன்முக திறமைகள் பரிமாணங்கள் பற்றி ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக, தேசிய தலைவராக, மார்க்சிய லெனினிய சித்தாந்தவாதியாக, சுதந்திர போராட்ட வீரராக, தொழிற்சங்க தலைவராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சென்னை மாகாண சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி தலைவராக, கட்சி பத்திரிகையினுடைய ஆசிரியராக, மார்க்சிய லெனினிய சித்தாந்தங்களை பரப்புரை செய்கிற பிரச்சாரகராக என்று பல்வேறு பரிமாணங்களில் மிகச்சிறந்த பணியை அவர் செய்திருக்கிறார். பன்முக பரிமாணம் என்று சொல்லும்போது அவருக்கு பல திறமைகள் இருந்தாலும் கூட மொழியில் அவருக்கு இருந்த ஆற்றல், அதை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கும் கூட ஒரு குறிப்பிட்ட சம்பவம், தோழர் பிஆர் அவர்களோடு தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை இன்றும் கூட பேசுவார்கள். 1970களிலே அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அன்றைக்கு வழக்கறிஞர்களுடைய பார் அசோசியேஷன் தேர்தலில் சிபிஎம் தோழர்கள் வழக்கறிஞர்கள் வெற்றி பெற்ற காலகட்டம் அது. அது சம்பந்தமாக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அதிலே தோழர் பிஆர் அவர்களை பேசுவதற்கு அழைத்தார்கள். அவர் அங்கு வந்து ஆங்கிலத்தில் உரையாற்ற ஆரம்பித்தார். அங்கு வந்திருந்த வழக்கறிஞர்களில் ஒரு பகுதி மிக தீவிரமான வலதுசாரி சக்திகள். அவர்கள் வேண்டுமென்றே ரகளை செய்து, உத்தரப்பிரதேசத்திற்கு வந்தால் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது, ஹிந்தியில் தான் பேச வேண்டும் என்று பிரச்சனை செய்தார்கள். தோழர் பிஆர் அவர்கள், ஹிந்தியில் தானே பேச சொல்றீங்க, நீங்க கேட்டதை விட ஒரு படி மேலே போறேன் என்று சொல்லி 1.5 மணி நேரம் ஹிந்தியில் அல்ல சமஸ்கிருதத்தில் அவர் உரையாற்றினார். கேள்வி கேட்ட ரகளை செய்த அத்தனை பேரும் வாயடைத்து போகிற அளவுக்கு அவருடைய உரை என்பது அமைந்திருந்தது. இலக்கியங்களை கரைத்து குடித்தவர். வேதங்கள் துவங்கி காளிதாசருடைய எழுத்துக்கள் வரை எதை வேண்டுமானாலும் சரளமாக மேற்கோள் காட்ட முடியும். தயங்காமல், நினைவுபடுத்தி கொள்ளாமல், கையிலே எந்த ரெஃபரன்ஸையும் வைத்து கொள்ளாமல் ஒரு ஆற்றுப்பெருக்கை போல அவர் பல மேற்கோள்களை காட்டுவார். அவருடைய மறைவின் போது தோழர் சுர்ஜித் அவர்கள் பேசிய ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும். சுர்ஜித் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், என்னுடைய 60 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில், அதான் பிஆர் காலம் சென்ற அந்த நேரத்தில், என்னுடைய 60 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் இவ்வளவு திறமை பெற்ற ஒரு கம்யூனிஸ்ட், பிஆரை போன்ற இவ்வளவு திறமைகளும் பன்முக பரிமாணங்களும் நிறைந்த ஒரு கம்யூனிஸ்டை நான் பார்த்தது இல்லை என்று அந்த நிகழ்ச்சியிலே பேசினார். சுர்ஜித் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், பல பகுதி மக்களோடு, தலைவர்களோடு அவருக்கு இருந்த பரந்துபட்ட தொடர்பு, இத்தனையோடும் சேர்த்து தோழர் பிஆர் அவர்களை அவர் புகழ்ந்து பேசியது என்பது மிகப்பெரிய அஞ்சலிக்கு சமம்.
நாங்கள் மாணவராக இருந்தபோது தோழர் பிஆர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஆற்றிய உரைகளை அச்சடித்து மக்கள் மத்தியிலே விநியோகம் செய்வோம். அந்த காலகட்டத்தில்தான் பொதுத்துறை நிறுவனமான பிஹெச்இஎல்லை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை அவர் செய்து கொண்டிருந்த நேரம். ஜெர்மானிய பன்னாட்டு நிறுவனமான சீமென்ஸ் அது பிஹெச்இஎல்லை விழுங்க இருந்த அந்த நேரத்திலே அவர் ஆற்றிய அந்த பங்கு, அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான், தலையீட்டின் காரணமாகத்தான் பிஹெச்இஎல் இன்று வரை பொதுத்துறையில் நீடிக்கிறது என்பதை நாம் பெருமையோடு சொல்ல முடியும். அன்றைக்கு தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக பிஆர் அவர்களும் பொதுச் செயலாளராக பிடிஆர் அவர்களும் இருந்த காலகட்டம். தினசரி அவர்கள் சந்தித்து பேசுவார்கள். அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கும், பல தலைவர்களோடு கலந்து பேச வேண்டியிருக்கும். எனவே சங்கத்தினுடைய தலைவரும் செயலாளரும் பேசுகிற நேரம் காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி வரை தினசரி சந்தித்து பேசுவார்கள். தொடர் பிஆர் அவர்களுக்கு ஒரு சாதாரண நாற்காலி அல்ல, ஒரு ஸ்பெஷல் நாற்காலி என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு விபத்தின் காரணமாக அவருடைய காலிலே ஏற்பட்ட ஊனம், அதற்கு வசதியாக அப்படிப்பட்ட ஒரு நாற்காலி என்பது அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிலே அவர் அமர்வார், பிடிஆர் எதிரே இருப்பார். இரண்டு பேரும் அந்த 1 மணி நேரம் பேசுகிற பேச்சை அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பக்கத்திலே காத்திருக்கிற எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கிடைத்தது. உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்று பேசுவார்கள். சோவியத் யூனியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவார்கள். ஏகாதிபத்தியத்தினுடைய நடவடிக்கைகள் குறித்து பேசுவார்கள். ஒரு மார்க்சிய லெனினிய சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவர்கள் என்னெல்லாம் பேசுவார்களோ அத்தனையையும் அந்த 1 மணி நேரம் அவர்கள் விவாதித்து முடிப்பார்கள். தோழர் பிஆர் அவர்களுடைய மறைவின் போது பிடிஆர் பல விஷயங்களை சொன்னார். அதிலே ஒரு குறிப்பான விஷயம் என்ன என்று சொன்னால், தோழர் பிஆர் அவர்கள் ஒரு வரலாற்று ரீதியான தொடர்பாக இருந்தார், ஹிஸ்டாரிக்கல் லிங்காக இருந்தார். என்ன இணைப்பு, எதையெல்லாம் இணைத்தார்? சுதந்திர போராட்டத்தை, தேச விடுதலை போராட்டத்தை தொழிற்சங்க இயக்கத்தோடு இணைத்தார், கம்யூனிச இயக்கத்தோடு இணைத்தார். சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட உழைப்பாளி மக்களுக்கான போராட்டங்களோடு அதை இணைத்தார், ஏகாதிபத்திய எதிர்ப்போடு இணைத்தார். இந்தியா ஒரு மாற்றம் காண வேண்டும், சுரண்டலற்ற சோசியலிச சமூக அமைப்பு அங்கே சமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான அந்த தொடர்பாக அவர் இருந்தார், அந்த லிங்காக இணைப்பாக இருந்தார். இன்றைக்கு நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பிஆர் அவர்கள் வகித்த அந்த இணைப்போடு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற கார்ப்பரேட் வகுப்புவாத கூட்டணி, அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த நடவடிக்கைகள் காரணமாக அரசியல் சாசனம் சார்ந்த ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகிறது, சீரழிக்கப்படுகிறது என்பதை, அந்த தொடர்பினை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய உரையினுடைய சாராம்சம். காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்த காலகட்டத்தில் மாணவர்கள் எல்லாம் கூட கல்விச்சாலைகளை புறக்கணித்தார்கள். அந்த சமயத்தில் தோழர் பிஆர் அவருடைய படிப்பை கைவிட்டார். காந்தியினுடைய அறைகூவலுக்கிணங்க ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தன்னுடைய படிப்பை கைவிட்டார். பிறகு பனாரஸுக்கு சென்று அங்கு ஒரு கல்விச்சாலையிலே இணைந்தார். இது ஒரு பக்கம். ஆனால் அந்த சமயத்தில்தான் கல்லூரிகளை பள்ளிகளை புறக்கணிக்க வேண்டும், மாணவர்களும் புறக்கணிக்க வேண்டும் என்ற அறைகூவல் வரும்போது அவர் படிப்பை நிறுத்தினார். அந்த நேரத்தில்தான் சௌரி சௌரா சம்பவம் என்பது நடந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திவிட்டார், அதை கைவிட்டார். ஒத்துழையாமை இயக்கம் மிக மிக வெற்றிகரமாக இந்திய மக்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை, சுதந்திரத்திற்கான வேட்கையை, மக்களுக்கான ஒற்றுமையை நிலைநாட்டி கொண்டிருந்த நேரத்தில், அது உச்சகட்டத்தில் இருந்தபோது காந்தி அந்த இயக்கத்தை கைவிட்டது பல பகுதி மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. நேரு உள்பட அந்த ஏமாற்றத்தை பிரதிபலித்தார். அவர் காந்தியை பார்த்து கேட்டார், ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக தேச விடுதலை போராட்டம் என்பது மக்களுடைய போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் கைவிட்டீர்கள் பாப்பு என்று காந்தியை பார்த்து அவர் கேட்டார். அவர் ஏன் கைவிட்டார் என்பது ஒரு தனியான வரலாறு, அதை பற்றி பேசுவதற்கு இங்கு நேரமில்லை. ஆனால் இந்த சம்பவம்தான் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி கைவிட்டது, அது இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்திய ஏமாற்றம். இதுதான் ஒரு மாற்றை தேட வேண்டும் என்கிற ஒரு பேரார்வத்தை இளைஞர்கள் மத்தியிலே தூண்டியது.
அதோட பிஆர் அவர்களுக்கும் ஒரு மாற்றை தேட வேண்டும் என்கிற உந்துதலை ஏற்படுத்தியது. இதற்கு பிறகும் அவர் காங்கிரஸில் தொடர்ந்தார். பிரசித்தி பெற்ற லாகூர் ஏஐசிசி மாநாட்டிலே பிரதிநிதியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த லாகூர் மாநாட்டிலே தான் பூரண சுதந்திரம் என்பதெல்லாம் கம்யூனிஸ்டுகளால் முன்மொழியப்பட்டது என்பது வரலாறு. அதிலே அவர் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் முன்மொழிந்த தீர்மானம்தான் இன்றைக்கு நாம் பின்பற்றுகிற அரசியல் சாசனத்தின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். பிறகு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியிலே தன்னை பிஆர் அவர்கள் இணைத்துக் கொண்டார். அதற்கு பிறகு 1936 கம்யூனிஸ்ட் கட்சியிலே அவர் இணைந்தார். இந்த மாற்றம், காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கம், பிறகு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி, பிறகு கம்யூனிச இயக்கம் என்று படிப்படியாக நிகழ்ந்த இந்த மாற்றம், இந்த அரசியல் மாற்றம் என்பது நூறாண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் முன்மொழிந்த தீர்மானம், அது முன்வைத்த விழுமியங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் இன்றைக்கு ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இதை பற்றித்தான் நாம் கவலையோடு பார்க்க வேண்டும். சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டத்தில் நவீன இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டம் முன்வைக்கப்படும் போது வெவ்வேறு விதமான தத்துவார்த்த நீரோட்டங்கள், சித்தாந்த நீரோட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. தோழர்களை, ஏற்கனவே சொன்னதைப் போல 1920களிலே ஒத்துழையாமை இயக்கம் காந்தியால் வாபஸ் பெறப்பட்டது. அதே 1920 தாஷ்கெண்ட் நகரத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை துவங்கப்பட்டது. 1925 இந்தியாவில் இருந்த அனைத்து கம்யூனிஸ்ட் குழுக்களும் கான்பூரிலே சந்தித்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினார்கள். சிங்காரவேலர்தான் அந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தார். இதே 1925 தான் ஆர்எஸ்எஸ் ஸ்தாபிக்கப்பட்டது. 1928-30 அந்த காலகட்டத்தில் காங்கிரசினுடைய கராச்சி மாநாடு, லாகூர் மாநாடு இவற்றிலெல்லாம் சுதந்திர இந்தியாவினுடைய அடிப்படை குணாம்சம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நவீன இந்தியா எந்த உள்ளடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்கிற விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். 3 விதமான சித்தாந்த நீரோட்டங்கள் மக்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டன. 1, காங்கிரஸ் அவர்களுடைய கண்ணோட்டம், விஷன். அவர்கள் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, பன்மைத்துவத்தை கணக்கில் எடுத்தார்கள். மொழி, மதம், கலாச்சாரம் என்று ஏராளமான வேறுபாடுகள் இருக்கிறது என்று பார்த்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பு என்பது மதச்சார்பற்ற ஜனநாயக கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முன்வைத்தார்கள். இதுவெல்லாம் லாகூர் மாநாட்டிலே விரிவாக விவாதிக்கப்பட்டது. அடுத்து கம்யூனிச இயக்கத்தினுடைய ஒரு கண்ணோட்டம். அவர்கள் என்ன சொன்னார்கள், மதச்சார்பற்ற ஜனநாயக கட்டமைப்பு தேவையா என்றால் தேவை, ஆனால் அத்தோடு நிறுத்திவிடக்கூடாது, அடுத்து அது சோசலிசத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், அப்போதுதான் தேச விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு முடிவாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரசியல் சுதந்திரம் என்பது ஒவ்வொரு இந்தியருடைய பொருளாதார சுதந்திரமாக அப்போதுதான் மாறும், எனவே சோசலிசத்தை நோக்கி பயணிக்கும் போதுதான் இது சாத்தியமாகும் என்பதை முன்வைத்தார்கள். காங்கிரஸ் சொன்னதிலிருந்து கம்யூனிஸ்டுகள் சொன்னது முரண்பட்டது என்று நாம் பார்க்க முடியாது. அவர்கள் சொன்னதை ஏற்று அதோடு சேர்த்து சோசலிசம் என்பதை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் மூன்றாவதாக முன்வைக்கப்பட்ட சித்தாந்த நீரோட்டம் என்பது ஆர்எஸ்எஸ்ஆல் முன்வைக்கப்பட்டது. இது முந்தைய 2 கண்ணோட்டங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது, முரண்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் இந்தியாவினுடைய அடிப்படை குணாம்சம் மத அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை முன்வைத்தார்கள். இஸ்லாமிய குடியரசு ஒன்று, ஜின்னா முஸ்லீம் லீக் அவர்கள் முன்வைத்தது. அதே போல ஆர்எஸ்எஸ் முன்வைத்தது ஹிந்து ராஷ்டிரம், மதத்தின் அடிப்படையில் இப்படி இருக்க வேண்டும் கட்டமைப்பு, இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பு இப்படி இருக்க வேண்டும் என்பதை முன்வைத்தார்கள். எனவே 2 தேசங்கள் என்கிற இப்படிப்பட்ட தியரி 1923 சாவர்கர் அவர்களால் தான் முதலில் முன்மொழியப்பட்டது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். எனவே அன்றைய காலகட்டத்தில் நடந்த போராட்டம் என்பது
இந்த மூன்று விதமான சித்தாந்த கண்ணோட்டங்கள் நீரோட்டங்களுக்கு இடையில் நடந்த போராட்டமாக நாம் பார்க்க வேண்டும். மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு, மதச்சார்பற்ற ஜனநாயகத்தோடு இணைந்து சோசியலிசம், இல்லை இல்லை இறையியல் அடிப்படையில் இஸ்லாமிய குடியரசாக இந்து ராஷ்டிரமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நீரோட்டம், இவர்களுக்கிடையில்தான் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. அந்த சமயத்திலே கம்யூனிஸ்டுகள் முன்வைத்த அந்த கண்ணோட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தொடர் பிஆர் அவர்களுடைய பங்களிப்பு அலாதியானது. இப்படியாக 1930களில் 40களில் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள். அது தொழிலாளி வர்க்கத்தை அணிதிரட்டிய போராட்டம். அதிலே தொடர் பிஆர் அவர்களுடைய பங்களிப்பு மிக சிறந்தது. அதே போல விவசாயிகளுக்கான போராட்டங்கள் கிளர்ச்சி, அதிலே குறிப்பிடத்தக்கதாக தெலுங்கானா ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடைபெற்றது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட 10,000 கிராமங்கள் அந்த அடக்குமுறையிலிருந்து, உரிமைகள் மறுக்கப்பட்ட சூழலிலிருந்து விடுதலை பெற்றன என்பதெல்லாம் விவரங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டம்தான் புன்னப்புரா வயலார் போராட்டம், மேற்கு வங்கத்திலே தேபாகா போராட்டம், மகாராஷ்டிராவிலே வார்லி ஆதிவாசிகள் போராட்டம், அஸ்ஸாமிலே சோமவாலி போராட்டம் என்று ஏராளமான போராட்டங்கள், குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை, அழுத்தத்தை, தாக்கத்தை ஏற்படுத்திய போராட்டங்கள் நடந்தன. தொழிற்சங்கங்களுடைய, தொழிலாளி வர்க்கத்தினுடைய பங்களிப்பு என்பது கப்பல் படை எழுச்சி, அதை ஒட்டி நடந்த பல்வேறு போராட்டங்கள், குறிப்பாக மும்பையினுடைய தொழிலாளி வர்க்கம் வீதியிலே இறங்கியது, வேலை நிறுத்தம் செய்தது, இதுவெல்லாம் தான் சுதந்திரத்திற்கு முன்னால் நடந்த இப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் சுதந்திர இந்தியாவில் தொழிற்சங்க உரிமைகள், அதே போல தொழிலாளிகளுடைய உரிமைகள் நிலைநிறுத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தன என்பதை மறந்துவிடக்கூடாது. கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கி நடத்திய தொழிலாளி வர்க்க போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம், தேச விடுதலை போராட்ட அஜெண்டாவையே மாற்றி அமைப்பதற்கு முயற்சித்தது என்பதுதான் இங்கு அடிக்கோடிட்டு நாம் பார்க்க வேண்டிய விஷயம். விவசாயிகளுடைய போராட்டத்தால் தான் ஏராளமான நில உரிமைகள் கிடைத்தன. தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டத்தினால்தான் தொழிலாளர் நலன்களுக்கு சாதகமான சட்டங்கள், உரிமைகள் வந்தன. அதே போல மொழி வழி மாநிலம் அமைய வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்டுகள் நடத்திய போராட்டம், அது ஐக்கிய கேரளத்திற்காக அல்லது விஷாலாந்திரா என்பதற்காக, சம்யுக்த மகாராஷ்டிரா, இப்படி ஒவ்வொரு மாநிலமும் மொழி வழி மாநிலமாக அமைய வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கி நடத்தினார்கள். நிச்சயமாக இதர குழுக்கள், அமைப்புகள் அவர்களோடு இணைந்து இந்த போராட்டங்களை நடத்தினார்கள். எனவே நவீன இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் முன்வைத்த அந்த கண்ணோட்டம் வெறும் தீர்மானமாக வார்த்தைகளிலே அமையவில்லை. அந்த கனவை நனவாக்குவதற்காக போராட்டங்கள் நடந்தபோது தோழர் பி ஆர் அவர்கள் அதிலே முக்கிய பங்காற்றினார். எனவே தேசிய இயக்கம் முன்வைத்த அந்த மதச்சார்பற்ற ஜனநாயக கட்டமைப்பு என்பதோடு சேர்த்து சமத்துவம் நிறைந்த, சுரண்டலற்ற சோசியலிச சமூகத்திற்கு பாதை போட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த போராட்டங்கள் நடந்தன. அதிலே தோழர் பி ஆர் அவர்களுடைய பங்களிப்பு சிறப்பானது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பதும் நடந்தது. அந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்து வலதுசாரி சக்திகளும் மிக தீவிரமாக அதிலே பங்களிப்பு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நிறைய வகுப்புவாத கலவரங்கள், தாக்குதல்கள், வன்முறைகள் இவற்றையெல்லாம் நிகழ்த்தியதில் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அந்த இந்துத்துவ வலதுசாரி சக்திகள் கூடுதலாக இதிலே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு இஸ்லாமிய குடியரசாக பாகிஸ்தான் தனியாக போய்விட்டது என்பதால் இப்போது உடனடியாக இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம், அழுத்தம் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சக்திகளிடமிருந்து வந்தது. கம்யூனிஸ்ட் இயக்கம் இயல்பாகவே அதை நிராகரித்தது. காங்கிரஸ் தலைமையிலான தேசிய இயக்கமும் அதை நிராகரித்தது. அந்த காலகட்டத்தில் இதற்கெல்லாம் தடையாக காந்தி அவர்கள் இருக்கிறார் என்பதால் அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவமும் நடந்தது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்துத்துவ சக்திகளும் அன்றைக்கு தொடங்கிய அந்த தாக்குதலும் சவாலும் காந்தியினுடைய படுகொலையோடு நின்றுவிட்டதா என்றால் இல்லை. பொதுவாக சிலர் சொல்லுவார்கள், சுதந்திரம் கிடைத்த பிறகு
காந்தி கொல்லப்பட்ட பிறகு, சர்தார் பட்டேல் அவர்களால் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட பிறகு, ஆர்எஸ்எஸ்னுடைய அபாயம் என்பது நின்றுவிட்டது அல்லது குறைந்துவிட்டது என்று பேசுபவர்கள் உண்டு. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம், இன்று வரை அதனுடைய ஆபத்தும் அபாயமும் தொடர்ந்து நடந்து வருகிறது என்பதை பார்க்கிறோம். அதன் விளைவாக நம்முடைய அரசியல் கட்டமைப்பு, நம்முடைய அரசியல் சாசனம் மதச்சார்பற்ற ஜனநாயக கோட்பாடுகளோடு விழுமியங்களோடு இருக்க வேண்டும் என்று நாம் முயற்சித்ததை அவர்கள் அடியோடு மாற்றி ஒரு வகுப்புவாத ஃபேஷிச பாணி இந்துத்துவ ராஷ்டிரமாக அதை அந்த அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கு திருத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே சுதந்திரத்திற்கு சற்று முன்னதாக இருந்து துவங்கிய இந்த வெவ்வேறு விதமான சித்தாந்த நீரோட்டங்களுக்கிடையில் துவங்கிய போராட்டம் இன்றைக்கும் இந்த வடிவத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நாடாளுமன்றத்திலே ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. பெரும்பான்மை கிடைத்த உடனேயே அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், அவர்கள் முன்வைத்த அந்த சித்தாந்த கண்ணோட்டம் அதை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கான திசையிலே அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கிய அடையாளமாக விளங்குகிற அரசியல் சாசனம், நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக கோட்பாடுகள் அதை சீரழிப்பதற்கு சிதைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை சீரழித்து அவர்கள் விரும்புகிற அந்த வகுப்புவாத ஃபேஷிச பாணி இந்துத்துவ ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான பலகட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்ஸும் இந்துத்துவ சக்திகளும் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் மூன்று விதமான அம்சங்கள் அவர்களுக்கு தேவைப்படும். ஒன்று, இந்திய மத்தியதர வர்க்கம் அவர்களுடைய ஆதரவு தேவைப்படும். அதே போல ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதரவு தேவைப்படும். தேர்தல் என்று வந்தால் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு என்பது தேவைப்படும். இப்படித்தான் கார்ப்பரேட் வகுப்புவாத அந்த கூட்டணி என்பது உருவாகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு மோடியின் தலைமையில் செயல்படுகிற அரசாங்கம் ஏகபோக கார்ப்பரேட்டுகளிடம் முழுமையாக இந்தியாவை சரணாகதி அடைய செய்திருக்கிறது. தன்னுடைய கதவுகளை, இந்தியாவினுடைய பொருளாதார கதவுகளை வலுவாக திறந்துவிட்டு இருக்கிறது. இந்திய செல்வங்களை கொள்ளை கொண்டு போவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இந்தியாவினுடைய கனிம வளங்கள் உட்பட, வனங்கள் உட்பட இந்தியாவினுடைய அனைத்து மூலாதாரங்களையும் களவாடி செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக கார்ப்பரேட்டுகளுக்கு, பெருமுதலாளிகளுக்கு, அதாவது இந்திய ஆளும் வர்க்கத்தை தலைமை தாங்கி வழி நடத்துகிற பெருமுதலாளித்துவ வர்க்கத்திற்கு இதெல்லாம் ஏராளமான லாபமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக கார்ப்பரேட்டுகளுக்கு, பெருமுதலாளிகளுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் போது இவர்களுடைய வகுப்புவாத அஜெண்டாவிற்கு கார்ப்பரேட் தரப்பிலிருந்து எந்த ஆட்சேபனையோ தடையோ வரப்போவது கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது லாபம், அது அவர்களுக்கு கொள்ளை கொள்ளையாக கிடைக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் அவர்கள் தலையிடுவதில்லை என்பதை பார்க்கிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பொறுத்தவரை மோடி தலைமையிலான இந்திய அரசு மிக தெளிவாக சொல்லிவிட்டது, உலகத்தில் நடக்கிற பல்வேறு விவகாரங்களில் உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்கிற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துவிட்டார்கள். ஏகாதிபத்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டார்கள். எனவே இந்தியா அமெரிக்காவினுடைய இளைய பங்காளியாக மாறியிருக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். அதனுடைய சமீபத்திய உதாரணம்தான் பயங்கரமாக படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கிற, துயரங்களையும் துன்பங்களையும் பாலஸ்தீனியர்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த காசாவில் இஸ்ரேல் நடத்துகிற அந்த போர். அதிலே ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது ஆரம்ப கட்டத்தில் இந்தியா அதில் வாக்களிக்காமல் விலகி நின்றது என்கிற மிக கொடுமையான விஷயத்தை பார்த்தோம். இப்போது சமீபத்திலே வந்த ஒரு தீர்மானத்திலே இந்தியா ஆதரவாக வாக்களித்திருக்கிறது. அது உலகளாவிய அந்த எதிர்ப்பு, அந்த அழுத்தம் காரணமாக கூட அவர்கள் வாக்களித்திருக்கலாம். எனவே மொத்தத்தில் ஏகாதிபத்திய நலனுக்காக, கார்ப்பரேட்டுகளின் நலனுக்காக, பன்னாட்டு நிறுவனங்களுடைய நலனுக்காக இந்தியாவினுடைய நலனை அடகு வைத்திருக்கிறார்கள். இந்தியாவை சரணாகதி அடைய வைத்திருக்கிறார்கள் மோடியின் தலைமையிலான இந்த அரசாங்கம். இதன் மூலமாகத்தான் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சக்திகள், பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆதரவை வைத்துக்கொண்டு
இந்தியாவினுடைய அந்த மதச்சார்பற்ற ஜனநாயக விழுமியங்கள் அடங்கிய அரசியல் சாசனத்தை சீர்குலைத்து ஃபேஷிச பாணி ஹிந்துத்துவ ராஷ்டிரமாக அதற்கான அரசியல் சாசனமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படித்தான் கார்ப்பரேட் வகுப்புவாத தொடர்பு, இணைப்பு, கூட்டணி என்பது நடந்தேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதனால்தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகம் முழுக்க நடக்கிற அநியாயங்களில், மனித உரிமை மீறல்களில் நாங்கள் தான் ஏதோ தலையிடுகிறோம், மனித உரிமை போராளி நாங்கள் தான் என்று பொய்யான போலியான தோற்றத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்தியாவிலே சிறுபான்மை மக்கள் மீது அவர்களுடைய மனித உரிமைகள் மீறப்பட்ட போது, மோடி அரசாங்கம் இந்துத்துவ சக்திகள் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்த போதெல்லாம் எதுவுமே பேசாமல் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னதைப் போல கார்ப்பரேட்டுகளுக்கு அவர்களுடைய பொருளாதார நலன்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்திய பொருளாதாரம் அவர்களுக்காக கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது. ஏராளமான சலுகைகள் அவர்களுக்கு வாரி வழங்கப்படுகின்றன. எனவே இந்த அரசு இதையெல்லாம் பயன்படுத்தி மதவெறியை கிளப்பி வெறுப்பு அரசியலை மூலதனமாக வைத்து நடத்துகிற இப்படிப்பட்ட தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அப்படிப்பட்ட ஆதரவோடுதான் இங்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்துத்துவ சக்திகளும் அரசியல் சாசனத்தை சீர்குலைப்பதற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை துணிச்சலாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சாசனத்தினுடைய அந்த மதச்சார்பின்மை, ஜனநாயகம் என்கிற விழுமியங்களை சீரழிக்க வேண்டும் என்று சொன்னால், அரசு அமைப்பு என்பது மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய கூட்டாட்சி இப்படியான விஷயங்கள் இல்லாமல் அனைத்தையும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அடக்கி ஆளுகிற, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுகிற அந்த ஏற்பாடாக மாற வேண்டும். அதை நோக்கித்தான் இப்போது போய்கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர்கள். குறிப்பாக பிஜேபி அல்லாத கட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுகிற மாநிலங்களில் ஆளுநர்கள் என்ன பங்கு பாத்திரம் வகிக்கிறார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை எப்படி முடக்குகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒட்டுமொத்த அரசமைப்பை அப்படிப்பட்ட அமைப்பாக மாற்ற வேண்டும், மத்தியில் அதிகாரத்தை குவிப்பது என்பதை நோக்கி போக வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் முழுக்க நடக்கிறது. அதே போல மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படுவது ஏதோ இயல்பாக நடக்கிற விஷயம் அல்ல, இந்த நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகத்தான் அதுவும் நடக்கிறது. மாநிலங்கள் உரிமை பறிக்கப்படுவது வெவ்வேறு வடிவங்களில் நடக்குது. அவர்களுக்கு அளிக்க வேண்டிய வரி வருவாய் பகிர்வு, நிதி பகிர்வு, இதையெல்லாம் கொடுக்காமல் நிதி ரீதியாக அவர்களை பட்டினி போட்டு அவர்களை தத்தளிக்க வைப்பது என்பதையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோடு சேர்த்து அரசியல் சாசன அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் அவற்றின் மீதும் தங்களுடைய கட்டுப்பாட்டை வலுவாக எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அது நாடாளுமன்றமாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம். நீதித்துறை என்று சொல்லும்போது நேற்றைக்கு நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கம் என்பது, அது பல விதங்களில் அது விமர்சனத்துக்குரியதாக இருக்கிறது. மாநிலங்களின் உரிமை இந்த தீர்ப்பின் மூலமாக முழுமையாக பறிக்கப்படுகிறது. இவர்கள் சொல்லுகிற தீர்ப்பின்படி பார்த்தால் இனிமேல் நாடாளுமன்றத்தில் ஒரு சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே போதும், எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் இரண்டாக மூன்றாக குடியரசுத் தலைவரின் ஆட்சியை கொண்டு வந்துவிட்டு அந்த மாநிலத்தை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும் போதே இரண்டாக மூன்றாக பிரிக்கக்கூடிய ஏற்பாட்டுக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழிவகை செய்கிறது. தமிழகம் கூட நாளைக்கு மூன்று யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்படலாம். இதையெல்லாம் இந்த அரசு செய்வதற்கு வழிகோலுகிற ஒரு தீர்ப்பாகத்தான் இது அமைந்திருக்கிறது. எனவே நீதித்துறையையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான முயற்சி, அதே போல தேர்தல் ஆணையம், அதே போல அமலாக்கப் பிரிவு, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, இவையெல்லாம் ஆளுகிற அரசாங்கத்தினுடைய ஒரு கருவியாக, அங்கமாக தவறாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பக்கம் இப்படிப்பட்ட அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய இந்த நிறுவனங்கள் மீது கட்டுப்பாடு, இப்படியே போனால் பல்வேறு போலியான கட்டமைப்புகளை உருவாக்கி, வாதங்களை உருவாக்கி மக்களை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்கிற இடத்திற்கு போவார்கள்.
இதையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு ஏராளமான உதாரணங்கள் உள்ளன. அதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். விரிவாக நான் அதை பேசவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இப்படி அமைவதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த சட்டகம், அதற்குள் நின்றுதான் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் தனிமைப்படுத்தி பார்த்தால் முழுமையான காட்சி என்பது நமக்கு கிடைக்காது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவற்றையெல்லாம் படிப்படியாக செய்து இறுதியாக அரசியல் சாசனத்தினுடைய 4 அடிப்படை தூண்களாக இருக்கக்கூடிய அம்சங்கள், அது மதச்சார்பற்ற ஜனநாயகம், பொருளாதார இறையாண்மை, சமூக நீதி, கூட்டாட்சி கோட்பாடு, இவற்றையும் அழித்தொழிப்பதற்கான அந்த பாதையில் செல்கிறார்கள். மக்கள் மீது கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டுமென்றால் வரலாற்றை திருத்த வேண்டும், பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை கட்டமைக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இவற்றையெல்லாம் செய்து இந்துத்துவ கருத்தியலின் செல்வாக்கில் அனைவரையும் உள்ளடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலாக இருக்கிறது. இந்த எண்ணத்தோடு இவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு வேண்டும் என்று சொன்னால் மக்களை சிந்திக்க விடாமல் செய்ய வேண்டும். மக்களுடைய இயல்பான சிந்தனைகளை சிறைப்பிடிக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலாக இருக்கிறது. சுதந்திரமான சிந்தனைக்கு வழிவகுக்கக்கூடிய உயர்கல்வி நிலையங்கள், அவற்றின் மீது கட்டுப்பாட்டை அவர்கள் ஏன் கொண்டு வருகிறார்கள் என்பதை இதோடு இணைத்து பார்க்க வேண்டும். எனவே சிந்திக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது, பகுத்தறிவு கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அந்த உயர்ந்த ஒரு தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் போய்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாதை. இப்போதைக்கு அந்த தலைவராக மோடி இருக்கிறார். எனவே மோடி சொல்வது சரியாகத்தான் இருக்கும், மோடி முன்வைக்கிற விஷயங்கள் நமக்கானதாகத்தான் இருக்கும் என்கிற அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையை கட்டமைக்கிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அந்த உயர்ந்த தலைவர் என்ன சொன்னாலும் அதுதான் வேதவாக்கு என்பதற்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறந்தபோது குடியரசுத் தலைவரை அழைக்க மறுத்தார்கள். நீ குடியரசுத் தலைவராக இருக்கலாம், ஆனால் இது என்னுடைய நாடாளுமன்றம், இதில் இருப்பது என்னுடைய பெரும்பான்மை, உன்னை அழைப்பதா வேண்டாமா என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்கிற அப்படிப்பட்ட மன உணர்வு என்பதை பார்க்க வேண்டும். உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள், இவர்களுக்கு எதிரான பல தீர்ப்புகள், முக்கியமான மாண்புகளை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கான தீர்ப்புகள், தேர்தல் கமிஷனிலே உறுப்பினர்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்ப்புகள் என்ன வந்தாலும் அதையெல்லாம் காலில் போட்டு மிதிப்பார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே அவர்கள் விதிகளை கொண்டு வருவார்கள், சட்டங்களை கொண்டு வருவார்கள். எனவே நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் நீ சொன்னது எங்களோடு எங்களுக்கு ஒப்புதல் இல்லை என்று சொன்னால் நீ சொன்னதை கூட நாடாளுமன்ற பெரும்பான்மையை வைத்து நாங்கள் மாற்றுவோம் என்கிற அந்த அகங்காரம், அந்த ஆணவம்தான் அவர்களுடைய நடவடிக்கையிலே பிரதிபலிக்கிறது. எனவேதான் ராமர் கோயிலுக்கான அடிக்கல்லை நாட்டுவது பிரதமர், புதிய நாடாளுமன்றத்தை திறந்து வைப்பது பிரதமர், இந்த நாட்டில் நடக்கிற அனைத்து முக்கியமான விஷயங்களையும் பிரதமர் என்கிற அந்த ஒற்றை தலைவர்தான், உயர்ந்த தலைவர்தான் செய்வார் என்கிற அந்த ஒரு தோற்றத்தை அவர்கள் திட்டமிட்டு கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்தால்தான் இந்துத்துவ ராஷ்டிரம் என்பதை அவர்களால் உருவாக்க முடியும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. இந்துத்துவ ராஷ்டிரம் என்று சொல்லும்போது அதிகமாக பேசுவதற்கு நேரமில்லை. ஆனால் அது இந்துத்துவ என்கிற வார்த்தை வருவதால் அது ஏதோ மதம் சார்ந்த விஷயம், மத விஷயங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு என்று நினைக்கக்கூடாது. இது ஒரு அரசியல் திட்டம், அரசியல் கட்டமைப்பை அவர்களுக்கு சாதகமாக மாற்றுகிற ஒரு அரசியல் திட்டம். எனவே மதத்தோடு மட்டும் நாம் இதை சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது. எனவே இந்த தலைவர் தான் அனைத்தையும் தீர்மானிப்பார். செல்லாக்காசு விஷயம் 500,000, அதை அவர்தான் தீர்மானிப்பார். மக்கள் காசு செலவழிக்க வேண்டுமா, டிஜிட்டலுக்கு போக வேண்டுமா என்று அவர்தான் தீர்மானிப்பார். மாட்டுக்கறி சாப்பிடலாமா கூடாதா, என்ன சாப்பிட வேண்டும் என்று அவர்தான் தீர்மானிப்பார். நாம் என்ன உடை உடுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதையெல்லாம்
அவர்தான் தீர்மானிப்பார். இந்தியாவிலே எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் என்பதை அவர்தான் தீர்மானிப்பார். எத்தனை ஆயிரம் பேர் பட்டினி கிடக்க வேண்டும் என்பதையும் அவர்தான் தீர்மானிப்பார். ஆக இப்படியெல்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து மக்களுடைய சிந்தனையையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு இதுதான். இந்த ஐந்து மாநில தேர்தல்களுடைய முடிவுகளிலே கூட அந்த இந்துத்துவ செல்வாக்கு இன்னும் தீவிரமடைகிறது, வேகம் பிடிக்கிறது என்பதற்கான சமீபத்திய உதாரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இதையெல்லாம் தங்குதடை இல்லாமல் அவர்களால் செய்ய முடிகிறது என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அவர்கள் கையில் அரசாங்கம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதுதான். எனவே அவர்களது நிகழ்ச்சி நிரல் நடந்துவிடக்கூடாது, அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைத்தால் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை அரசாங்கத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் இவர்களை அகற்றுவதுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் என்கிற வடிவத்திலே அது ஒரு பெரிய யுத்தமாக நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்கொள்ள, பிஜேபியை எதிர்கொள்ள இந்தியா மேடை என்பதையெல்லாம் நாம் உருவாக்கி இருக்கிறோம். இது சம்பந்தமாக சொல்லும்போது பல தோழர்களுக்கு ஒரு கேள்வி மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கேள்வியை யூகித்து அந்த கேள்விக்கான பதிலைத்தான் என்னுடைய நிறைவாக நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன? அரசு அதிகாரத்திலிருந்து, அரசாங்கத்திலிருந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ அகற்ற வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்பது சாத்தியமா? சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் மூன்று முக்கியமான மாநிலங்களில் பிஜேபி குறிப்பிடத்தகுந்த வெற்றி அடைந்திருக்கிறதே, நாடாளுமன்ற தேர்தலில் நிலைமை என்ன ஆகும்? இதே தானே தொடரும், இந்த ட்ரெண்டு தானே தொடரும் அப்படிங்கிற கேள்வி பலருடைய மனதில் இருக்கிறது. 2003 பிஜேபி அதனுடைய கூட்டணியான என்டிஏ 4 மாநில தேர்தல்களில் அவர்கள் வெற்றியடைந்தார்கள். வாஜ்பாய் அப்போது நினைத்தார், நாடாளுமன்ற தேர்தலை இன்னும் விரைவாக நடத்தினால் சட்டமன்ற வெற்றி என்பது நாடாளுமன்றத்திலும் பிரதிபலிக்கும் என்பதற்காக அந்த குறிப்பிட்ட காலத்தை விட முன்னதாக அவர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தினார். ஆனால் அவருடைய கட்சி தோற்று போனது, மன்மோகன் சிங் பிரதமரானார். 2018 மூன்று முக்கியமான சட்டப்பேரவை தேர்தல்களிலே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்த ஆண்டு 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியுற்றது, மோடி பிரதமரானார். இப்போது 2023 மூன்று மாநில தேர்தல்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இதுதான் ட்ரெண்ட் என்று சொன்னால் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் பிஜேபியால் வெல்ல முடியாது என்கிற சூழலை நோக்கித்தான் நிலைமை போகும். இதை சாத்தியமாக்க வேண்டுமென்றால் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும். நம்முடைய அரசியல் சாசனத்தை பாதுகாக்க, இந்தியாவை பாதுகாக்க நாம் போராட வேண்டும். இந்தியா என்கிற அதனுடைய தன்மை, அதை பாதுகாப்பதற்கான போராட்டமாக அது மாற வேண்டும். நான் எல்லா கூட்டங்களிலுமே என்னுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுவேன். நான் பிறந்தது சென்னையிலே அரசு மருத்துவமனையில். பள்ளிக்கல்வி என்பது இஸ்லாமியர்கள் நிறைந்த ஹைதராபாத்திலே பள்ளிக்கல்வி, அதற்கு பிறகு டெல்லியிலே உயர்கல்வி. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக, மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது மேற்கு வங்கத்திலிருந்து. அப்படியானால் நான் யார் என்கிற கேள்வி வருகிறது. என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், அவர்களுடைய அடையாளம் என்ன? அவர்கள் தமிழர்களா அல்லது கன்னடர்களா, பிராமணர்களா அல்லது பிராமணர் அல்லாதவர்களா, தமிழகத்தைச் சேர்ந்தவர்களா, இதர மாநிலத்தைச் சேர்ந்தவர்களா, எது அவர்களுடைய அடையாளம், எது நம்முடைய அடையாளம் என்று வரும்போது நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடையாளம். அந்த அடையாளத்தை பாதுகாக்கிற போராட்டமாகவும் இதை நடத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு ஆரம்பத்திலே, துவக்கத்திலிருந்து போராடியவர்கள்தான் அருமைத்தோழர் பிஆர் போன்றவர்கள். அவருடைய தலைமுறையிலே வந்த பல பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். பல பல சோதனைகளை, நெருப்பாற்றை நீந்தி கடந்திருக்கிறார்கள், சோதனைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உழைப்பை வீணாக்க விடலாமா? அவர்களது கனவை நனவாக்காமல் நாம் விட்டுவிட முடியுமா? எனவே அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். தமிழகம் பல்வேறு விஷயங்களிலே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. குறிப்பாக
ஒரே ஒரு பிஜேபி எம்பியை கூட ஜெயிக்க விடவில்லை அப்படிங்கிற பாரம்பரியம் தமிழகத்திற்கு இருக்கிறது. 2024 தேர்தலிலும் அது தொடர வேண்டும்.